Hi viewers, இது வரைக்கும் exponents ஓட laws and அதோட examples லாம் நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம் வீடியோவில். இப்போ அதை கன்சாலிடேஷனாக வந்து ஒரு வீடியோ பார்த்துடலாம். ஸோ நார்மல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 5 to the power 4 எப்படி இருக்கும்னா 5 cross 5 cross 5 cross 5, இதுதான் நம்ம நார்மலாக ரெப்ரசன்டேஷன் பண்ணோம். ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்பனண்ட் ஃபார்மில் எழுதணும்னா 5 to the power 4 ஆர் 5 raised to the power 4, இதில் 4ன்றது தான் எக்ஸ்பனண்ட் ஆர் பவர் ஆர் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பேஸ்ன்றது வந்துட்டு 5. ஸோ த நம்பர் ஆஃப் டைம்ஸ் த பேஸ் நம்பர் டு பி மல்டிப்ளைடு தான் வந்துட்டு எக்ஸ்பனண்ட். ஸோ இங்கே வந்து 4 times வந்து பேஸை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 5 cross 5 cross 5 cross 5, ஸோ 4 times வந்து பேஸ் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் எக்ஸ்பனண்ட். ஸோ நவ் எக்ஸ்பனண்ட் வந்து 0 இருக்கும்போது அதோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கண்டிஷன் என்னென்னா, எனி நான் ஜீரோ எக்ஸ்ப்ரெஷன் ரேஸ் டு த பவர் 0 வில் ரிசல்ட் இன் 1. ஸோ இப்போ ஏ டு த பவர் 0 வில் கிவ் 1, அதோட ரிசல்ட் வந்து 1. ஸோ நம்பர் 2 இதுதான் பேஸ் ரேஸ் டு த பவர் 0, தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ எனி நான் ஜீரோ நம்பர் ரேஸ் டு த பவர் 0 வில் கிவ் ரிசல்ட் ஆஸ் 1. இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னா, எனி நான் ஜீரோ எக்ஸ்ப்ரெஷன் டு த 0 power இஸ் 1, தட் இஸ் ஏ டு த பவர் இஸ் ஈக்குவல் டு 1, 5 to the power 0 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ கண்டிஷன் என்ன, இங்கே ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னா, ஏ தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். பிகாஸ் இங்கே ஏட வேல்யூ 0 வந்தால் 0 raised to 0 இஸ் அன்டிஃபைன்ட் வேல்யூ. அதனால் இதோட கண்டிஷன் என்னென்னா, ஏ டு த பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1, 5 raised to the power 0 is equal to 1. So any non-zero expression raised to the power 0 will result in 1. Then next condition பார்க்கலாம். இப்போ 1 square அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 raised to 2 வந்துட்டு, இது எத்தனை டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணும், 2 times. ஸோ 1 into 1 வில் ரிசல்ட் இன் 1. 1 raised to the power 3, தட் இஸ் ஈக்குவல் டு, இது 3 times வந்து 1 வந்து ரிப்பீட் பண்ணும். ஸோ 1 cross 1 cross 1, தட் இஸ் ஆல்சோ 1. 1 raised to the power 5 பார்த்திங்கன்னா 5 times ரிப்பீட் பண்ணோம், அதுவும் அதோட ப்ராடக்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1. தேர்ஃபோர் 1 raised to any number இந்த பவர்ஸ் இருந்ததுன்னா தட் வில் கிவ் ரிசல்ட் ஆஸ் 1. இதுதான் வந்து செகண்ட் கண்டிஷன். நவ் வி வில் சி ஆல் த லாஸ். ஆல்ரெடி நம்ம வீடியோ செப்பரேட் வீடியோ பார்த்துருக்கோம் எல்லா எக்ஸ்பீரியன்ஸ்க்கும், அதோட கன்சாலிடேட்டட் வீடியோ தான் வந்துட்டு இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஏ டு த பவர் எம் க்ராஸ் ஏ டு த பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ பேஸ் சேமாக இருக்கணும். ஸோ பேஸ் ஏ பவர்ஸை ஜஸ்ட் ஆட் பண்ணால் போதும். அதான் ஃபர்ஸ்ட்லாம் இங்கே டாட் கொடுத்துருந்தாலும் அது ப்ராடக்ட் தான் சைன். ஸோ ஏ டு த பவர் எம் இன்ட்டு ஏ டு த பவர் என் இஸ் ஈக்குவல் டு சேம் பேஸ் இருந்ததுன்னா ஜஸ்ட் ஆட் த பவர்ஸ் எம் ப்ளஸ் என். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 2, இது ரெண்டுமே சேம் பேஸ். ஸோ 2 ஜஸ்ட் ஆட் த பவர்ஸ். பட் பவர் இங்கே பாருங்கள் நெகட்டிவாக இருக்குது. ஸோ -5 + 2. ஸோ -5 + 2 இஸ் ஈக்குவல் டு, இதோட கிரேட்டர் நம்பர் பாருங்கள் சிம்பிள் வந்து மைனஸில் இருக்குது. ஸோ 5 - 2 = 3. ஸோ எது கிரேட்டர் நம்பரோ அந்த சைன் என்ன இருக்கோ அந்த சைன் தான் நம்ம போடணும். ஸோ இதோட சைன் பார்த்திங்கன்னா மைனஸ். ஸோ -3. ஸோ ஃபஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு சேம் பேஸ் தான், ஜஸ்ட் ஆட் த பவர்ஸ். ஸோ -5 அடிஷன் சிம்பிள் இங்கே பாருங்கள் +2, தட் இஸ் ஈக்குவல் டு 2 raised to -5 + 2, அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா -3. இதுதான் ஃபர்ஸ்ட்லாம். செகண்ட்லாம் பார்த்தீங்கன்னா டிவிஷனில் a to the power m by a to the power n இருந்தால் சேம் பேஸ், ஜஸ்ட் சப்ராக்ட் பண்ணால் போதும், மைனஸ் பண்ணால் m - n. ஸோ இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள், சேம் பேஸ் இருக்குது, 3 - 2, தட் இஸ் 2 raised to 1, தட் இஸ் ஈக்குவல் டு 2. தென் பவர் ரேஸ் டு பவர் அப்படி இருந்ததுன்னா ஜஸ்ட் மல்டிப்ளை த பவர்ஸ். ஸோ இங்கே பாருங்கள் எம் என் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ பேஸ் எங்கே இருக்குது, 3 into 2, தட் இஸ் ஈக்குவல் டு 2 raised to 6. தென் ஒரு ப்ராடக்ட் இருக்கும்போது ஹோல் ரேஸ் டு த பவர் எம் இஸ் ஈக்குவல் டு இண்டிவிஜுவலாக எடுக்கும், ஏ ரேஸ் டு எம் க
cross b raised to power m. So 3 cross 5 the whole raised to the power 2 is equal to 3 raised to power 2 cross 5 raised to the power 2. So law 5 and the a by b the whole raised to the power m is equal to a to the power m by b to the power m. இதை ரிவர்ஸில் எழுதுனா இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தாலும் இந்த ஃபார்மில் ஏ பை பி ஃபார்ம் ஹோல் டு த பவர் எம் அந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதுனா இதோட எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. தென் கம்மிங் டு இன்வர்ஸில், ஸோ இங்கே ஆல்ரெடி நான் 5 எக்ஸாம்பிள்ஸ் நான் செப்பரேட் வீடியோவில் கொடுத்துருக்கனால இது ஜஸ்ட் வந்து நான் கன்சாலிடேட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இன்வர்ஸில் வந்துட்டு ஏ ரைஸ் டு த பவர் மைனஸ் 1 அதோட தட் இஸ் ஈக்குவல் டு 1/a. ஸோ 1/a எப்படி எழுதுனா ஏ ரைஸ் டு பவர் மைனஸ் 1. ஸோ 4 ரைஸ் டு மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1/4. ஸோ ஜீரோ பவர் இருக்கும்போது ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் எனி நான் ஜீரோ எக்ஸ்பிரஷன் ரேஸ் டு பவர் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 2 ரேஸ் டு ஜீரோ இஸ் ஈக்குவல் டு 1. எனி நான் ஜீரோ எக்ஸ்பிரஷன் 17 ரேஸ் டு ஜீரோ தட் வில் கிவ்ஸ் 1. ஸோ நெகட்டிவ் எக்ஸ்பிரன்ஸ், ஸோ இன்வர்ஸ் லா படி நம்ம சொல்ல 2 ரேஸ் டு மைனஸ் 3 தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 டு த பவர் 3னு எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ எக்ஸ்பிரண்ட் வந்து 3 இருக்குது, ஸோ 2 வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணும். தட் இஸ் ஈக்குவல் டு 1/8. So any term to a negative exponent, so any term இந்த மாதிரி பேஸ் இருந்து நெகட்டிவ் எக்ஸ்பனண்ட் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் வரும் ஏ ரேஸ் டு மைனஸ் என் இஸ் ஈக்குவல் டு 1/a ரேஸ் டு பவர் n. பட் மேக் ஷுர் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இங்கே 0 இருந்ததுன்னா 1/0 தட் இஸ் அன்டிஃபைன்ட் வேல்யூ ஆகிடும். தென் 1/a ரேஸ் டு மைனஸ் பவர் மைனஸ் n இஸ் ஈக்குவல் டு இது எப்படி எழுதுறேன்னா ஏ ரேஸ் டு பவர் n. பட் மேக் ஷுர் a is not equal to 0. So any term raised to a negative component vandu that will give like inverse irukum. So 1/2 raised to power 4. Adhe 1/2 raised to minus 3 is equal to, this can also be written as 2 raised to power 3. Ipo zero exponents paarenga, example a raised to na solirundhen any non zero expression raised to the power 0 will result in 1. பட் நெகட்டிவ் பேஸாக இருக்கும்போது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் பேரந்தசிஸ் நம்ம இம்பார்ட்டண்ட். ஸோ இது பேரந்தசிஸோடு இருந்துட்டு ரைஸ் டு பவர் 0 வந்துட்டு இட் வில் ரிசல்ட் இன் 1. தென் ஃபோர்த் எக்ஸாம்பிள் 17 ரைஸ் டு பவர் எனி நான் ஜீரோ எக்ஸ்பிரஷன் ரைஸ் டு பவர் 0 வில் ரிசல்ட் இன் 1. பட் இங்கே பாருங்கள் பேரந்தசிஸ் எதுவுமே கிடையாது, மைனஸ் 11 ரைஸ் டு த பவர் 0. ஸோ இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டிருக்கோம். 11 ரைஸ் டு த பவர் 0 வில் ரிசல்ட் இன் 1. ஸோ வேல்யூ எப்படி ரிசல்ட் ஆகிடுச்சு பாருங்கள், மைனஸ் 1 ஆகிடுச்சு. பிகாஸ் இங்கே நமக்கு வந்து பேரந்தசிஸ் கிடையாது. இங்கே இப்போ நீங்கள் பேரந்தசிஸ் போட்டிருந்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து 1. பட் இங்கே வந்து பேரந்தசிஸ் இல்லாதனால இது என்னவா கன்சிடர் ஆயிரும்னா மைனஸ் மைனஸ் தனியாகிட்டு 11 ரைஸ் டு த பவர் 0 ஆகிட்டு தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 11 ரைஸ் டு த பவர் 0 வில் ரிசல்ட் இன் 1. ஸோ ரிசல்ட் வில் கிவ் மைனஸ் 1 ரிசல்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் நெகட்டிவ் சைன் பேரந்தசிஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த வீடியோவில் எல்லா எக்ஸ்பனன்ஸோட லாஸையும் வந்துட்டு கன்சாலிடேட் பண்ணி போட்டிருக்கோம். இதோட இண்டிவிஜுவல் வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதையும் போயிட்டு பாருங்கள். இங்கே எக்ஸ்ட்ராவாக வந்து இன்வர்ஸ் லாவையும் ஜீரோ பவரையும் சொல்லியிருக்கோம். ஸோ எக்ஸ்பனன்ஸ் எழுதும் போது கண்டிப்பாக இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்வர்ஸ் லாவையும் ஜீரோ எக்ஸ்பனண்ட்டோட கண்டிஷன்ஸையும். If you like this video, please subscribe this channel. Thank you for watching this video. உங்களுக்கு queries இருந்ததுன்னா comment box ல post பண்ணுங்கள். Thank you once again.